வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜீவாமிர்தமும் கனஜீவாமிர்தம் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மாட்டுச்சாணம் கிடச்சிருக்கு. நான் ஜீவாமிர்தம் கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். எப்படியோ இது 2 kg இருக்கும். இது வந்து ஒரு 1 kg தான் இருக்கும். நான் ஜீவாமிர்தம் தான் வாங்கினேன், பட் நம்மளுக்கு மாடி தோட்டத்துக்கு கொஞ்சம் தான் இருக்குது செடி. அதனால இது ஒரு 2 kg எடுத்திருக்கேன். கனஜீவாமிர்தத்துக்கு ஒரு 1 kg எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, இது எப்படி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து தோட்டத்து மண்ணு, இது பாதி அளவுக்கு தோட்டத்து மண்ணு இதுக்கு போட்டுக்கலாம். அதே ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தத்துக்கும் போட்டுக்கலாம். இன்றைக்கி ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, நானே தான் பண்ண போகிறேன். ராகி ஒரு 200 கிராம் மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தத்துக்கும், அதே பாதி அளவு கனஜீவாமிர்தத்துக்கும் போடுறேன். நான் ஆல்ரெடி நான் ஜீவாமிர்தம் தனியாக கனஜீவாமிர்தம் தனியாக நம்ம வீடியோ சேனலில் போட்டிருக்கேன். இது நான் அந்த வீடியோ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்போது அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து எல்பி எங்கள் அக்கா பையன் தான், இன்றைக்கி நானே தான். அதுக்கப்புறம் முக்கியமானது நம்மளுக்கு வந்து நாட்டு சக்கரை. போட்டாச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கோமியம். இது ரொம்ப நாள் பழைய கோமியம். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது மாதக்கணக்காக ஆயிடுச்சு. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள், பூச்சிலாம் எதுவுமே விற்கல, தண்ணியில் நல்லாயிருக்கு கோமியம், கெடாமல் அப்படியே இருக்குது. இது வந்து நம்ம வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தத்துக்கு நிறைய ஊற்றிக்கலாம். கனஜீவாமிர்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நான் எடுக்க போகிறேன். இது வந்து நம்ம பாருங்க, பூச்சி எதுவுமே விற்கல அதில். நான் பயந்தேன், இந்த பாட்டில் ரொம்ப நாள் இருக்குது, அப்பப்போ எடுத்து பார்ப்பேன் பூச்சி எதனா வச்சிட்ருக்கா என்ன அப்படின்னு. ஆனால் எதுவுமே விற்கல. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜீவாமிர்தத்தை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். நானே தான் கேமரா பூச்சி எடுக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம கனஜீவாமிர்தத்தை யூஸ் பண்ணிக்கலாம், வைக்கொள்ளலாம். ஜீவாமிர்தத்துக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா கலரிக்கும். இதுக்கு நான் ஃபுல்லாக இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள். அந்த வைக்கோல் அந்த திப்பிலாம் இவ்வளோ வந்திருக்கு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இப்படி தண்ணியாக நல்லா கரைச்சிட்டேன். இது வந்து நான் ஒரு கிளாத் போட்டு நல்லா ஒரு 24 hours நல்லா இருக்கட்டும். நாளைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஜீவாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கனஜீவாமிர்தம் நம்ம பண்ணலாம். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை ஜீவாமிர்தம் தான் நான் வாங்கினேன், பட் அதுவே பாருங்க நிறைய இருக்கு. கொஞ்சம் கூர்மையை ஊற்றி தெளிச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சிட்டேன், கொஞ்சம் கூமி ஊற்றுறதுனால தண்ணி நிறைய ஆயிடுச்சு. லாஸ்ட்டு நான் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இரம்பட்ட மாதிரி தட்டியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செடிக்கு யூஸ் பண்ணும் போது உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் நான் இந்த முறை வந்து வரட்டி மாதிரி தட்ட போகிறதில்ல, அந்த மாதிரி குண்டு குண்டாக ஊட்டி வைக்க போகிறேன். உடைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாயிடுச்சு. லாஸ்ட் டைம் உடச்சி நான் யூஸ் பண்ணும்போது செடிங்களுக்கு இதுங்க எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜீவாமிர்தம்
கனஜீவாமிர்தம் இப்படியே ஒரு கையில் கேமரா பிடிச்சி ஷூட் பண்ணிட்டு நான். இது வந்து நான் செடிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணினா ஒரு 25 ml அவ்வளோ எடுத்துக்கலாம். 10 லிட்டர் தண்ணி 250 ml அவ்வளோ மிக்ஸ் பண்ணி நம்ம செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 24 hours இருக்கட்டும், நல்லா வந்து இது நொதிக்கணும், இது நல்லா இதுவாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கனஜீவாமிர்தம் பார்த்திங்கன்னா நம்ம காயை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் இது காயை வச்சு ஒரு பேக் கவரில் போட்டு வச்சுருவேன். சப்போஸ் நான் பேக் ரெடி பண்ணும் போது அதுக்கு அடியில் வந்து இதை போட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பழைய வீடியோ தனித்தனியாக நான் போட்டிருக்கேன், ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் எப்படி நான் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நான் இதனோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி கார்டனிங்.